வணக்கம். மீண்டும் 2000 உதவித்தொகை. ரேஷன் கடை சார்ந்த 4 முக்கிய அறிவிப்பு. புதிய இலவச அதிரடி உதவித்தொகை திட்டங்கள். இது போன்ற பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மறக்காம ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்மளோட வீடியோஸ் தொடர்ந்து தெரிஞ்சுக்க வீடியோக்கு கீழே உள்ள சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரி, பாலிடெக்னிக், பொறியியல் கல்லூரி இது போன்ற பல இடங்களுக்கு தமிழக அரசு சார்பாக 2 GB இன்டர்நெட் ஒவ்வொரு மாதமும் தலா 4 மாதங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ஜனவரி முதல் ஏப்ரல் வரை தினமும் 2 GB இலவச இன்டர்நெட் டேட்டா கார்டு எல்காட் நிறுவனம் மூலம் கொடுக்கப்படும். வரும் 18 தேதி முதல் ரேஷன் கடையில் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு 2500 கொடுப்பதில் மும்முரமாக செயல்பட்டு வருவதால் அத்தியாவசிய பொருட்கள் வழங்குவது தாமதமாகியுள்ளது. அதனால் வரும் 18 தேதி முதல் அரிசி, கோதுமை, பருப்பு, எண்ணெய், மண்ணெண்ணெய் இது போன்ற பல விஷயங்கள் இதில் கொடுக்கப்படும். 18 தேதி முதல் மத்திய அரசு கல்வி நிறுவனங்களில் பயிலும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர் மரபினர் மாணவர்களுக்கு 2 லட்சம் வரை உதவித்தொகை வழங்க தமிழக அரசு முடிவெடுத்துள்ளது. தேவைப்படுறவங்க கலெக்டர் ஆஃபீஸில் போய் இது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா மாவட்ட பிற்படுத்தப்பட்ட நல அலுவலகத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எலிஜிபிலிட்டி, பெற்றோரின் குடும்ப ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு உள்ளே இருக்கணும். மத்திய கல்வி நிறுவனங்களில் படிக்கணும். ஸோ ஐஐடி, ஐஏஎம், என்ஐடி, ஐஏஐடி இது போன்ற மத்திய கல்வி நிறுவனங்களில் படிக்கணும். தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளுக்கு இந்த ஆண்டு 11 நாட்கள் விடுமுறை விடப்படுகிறது. பொங்கல் பரிசுக்காக வேட்டி சேலை வழங்குவதற்காக பண்டல் பண்டலாக இலவச வேட்டி சேலைகள் அந்தந்த தாலுக்காவுக்கு சென்றடைந்து விட்டன. அங்கிருந்து தகுதியான நேரத்தில் அந்தந்த ரேஷன் கடைக்கு அனுப்பி வைக்கப்படும். தமிழகத்தில் உள்ள கோயில் ஊழியர்கள் அனைவருக்கும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அறிவித்துள்ளது. சி மற்றும் டி பிரிவு அரசு ஊழியர்களுக்கு 3000 வரையும் ஓய்வூதியர்களுக்கு 500 வரையிலும் பொங்கல் பரிசு புதிதாக வழங்குவதாக உத்தரவு விடப்பட்டுள்ளது.